சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு நாடகத்தோடு பார்த்திங்கன்னா வில்லி நம்மளுக்கு வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி தான். ஸோ இதில் வந்து மீனா என்ன பண்ணிட்டு வராங்கன்னா தொடர்ந்து பூ கொண்டு வராங்க. அவங்கள யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. யாருடா நம்மளை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பின்னால் பார்க்குறாங்க. ஒருத்தர் பைக்கில் வந்து அவரையே அவங்களே வந்து பின்தொடர்ந்து வராங்க. சரி கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலான்னு பார்த்தாங்க, அப்பவும் பின்தொடர்ந்து வராங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு புரியலை சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து ரோஹிணி வீடு இருக்குது, ரோஹிணியோட ஃப்ரெண்டு வீடு, டப்புக்குன்னு உள்ள என்ட்ரா இருந்தாங்க. அவங்க அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது முத்துவோட ஃபோனை ஏற்கனவே அவங்க ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க நமக்கு தெரியும் தானே. ஸோ அந்த ஃபோனை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க கையில் வச்சு பார்த்துருந்தாங்க. அதாவது மீனா உடனே உள்ளே போனதுக்கு அப்புறமாட்டி டப்புக்குன்னு அவங்களுக்கு வந்து ஸ்டன் ஆயிடுச்சு. உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னோடனே, சரி உட்காருங்க உட்காருங்க பதட்டப்படாங்க அப்படிங்கிறாங்க. உட்காராச்சு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க உட்காரோடைய அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா முத்துவோட ஃபோன் இருக்குது. இதை வந்து மீனா பார்த்துருவாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறதே வந்து ரோஹிணிக்கு டபாட்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் யோசிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரோஹிணி மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவங்க வந்து அந்த ப்ளே ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க, ஒரு வாரம் கழித்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து வெளியே வராங்க. பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமாட்டு ஏற்கனவே வந்து அந்த ரோஹிணி வந்து அவங்க பையனை வந்து கூப்பிட்டு வர்றது அவங்களுக்கு சைடில் தெரியுது. அவங்க அப்பவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இல்லை, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அப்புறமாட்டு முத்தும் வராங்க. முத்து வந்ததுக்கப்புறமாட்டு யோசிக்கிறாங்க. அண்ணாமலையே சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து மனோஜுக்கு வந்து தெரியாமல் வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தப்பு தான். ஏன்னா வந்து உங்கள் அம்மாவை வந்து அவசரப்பட்டனால தான் அந்த பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு வந்து பாஸ்ட்டு வந்து ஏதாவது இருக்கும் அப்படி மாதிரி நான் தோணுது. ஏன்னா நான் வரும்போது வந்து சைட்டில் வந்து பார்த்தபோது எனக்கு தோணுது ஒரு பையனை வந்து கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணி வந்து அதில் வந்து பெற்றோருடைய சிக்னேச்சர்லையும் வந்து அவங்க வந்து சைன் போட்டாங்க. இதை நான் நேரடியாகவே பார்த்தேன். இது வந்து நான் அந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருக்கேன். அதான் என்னப்பா பண்ணலாம் அப்படிங்க மாதிரி வந்து முத்துட்டு சொல்கிறாங்க. முத்துவும் எப்பா 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 நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எங்கே போனாலும் தான் இந்த டவுட்டு வந்து அதாவது ரோஹிணி மயமாக சூழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அதாவது கிருஷ்ணுங்கிற ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய உண்மைகளை வந்து மறைக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க பாட்டி நான் போய் பார்க்க போகிறேன். அவங்க பாட்டி வந்து முதல்ல நல்லா பேசினாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பாட்டி வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கும் ஏதோ இதுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து பாராளுமன்றம் வரட்டும், நீங்கள் டப்புன்னு கேட்டிருங்கப்பா, மற்ற நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வேறு பக்கத்தில் வேறு இருக்குது. அந்த ஃபோனை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. ரோஹிணிக்கு பேங்க 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 மாட்டி முடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. மீனாவை சமாதானப்படுத்ததுக்கு அப்புறமாட்டி அவங்க ஃப்ரெண்டு நித்யா இருக்காங்களே நித்யா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை நைஸ் போல் எடுக்கிறாங்க. நைஸ் போல் எடுத்து மீனாவையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி வந்து மீனா வந்து முத்தரை சொல்கிறாங்க. முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அது யார் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னால் வந்து பாராளுமன்றமாகவும் வீட்டுக்கு வராங்க. பாராளுமன்றமாக வீட்டுக்கு வந்தவொடனே பாராளுமன்றம் ஒரு கச்சேரி இருக்குது, ஏன்னா முத்தி ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவங்க வந்து உட்கார்றாங்க. வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்ணாமலை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா எப்படி இருக்கு நல்லா இருக்கியா அப்படிங்குவாரு. என்னடா மாமா ஒரு நாள் நம்மள்ட்ட கேட்க மாட்டாரா, என்னடா இன்றைக்கி நல்லா இருக்கியான்னு கேட்காரு அப்படின்னு. என்னம்மா நான் நல்லா இருக்கேன், காலதானமாக பார்த்தீங்க அப்படின்னு. இல்லைம்மா உன்னை எங்கம்மா போயிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்லர் தானம்மா போயிட்டார் அப்படின்னு. பார்லரா எந்த பார்லருமா அப்படின்னு. ஏற்கனவே நம்ம மாமா நம்ம பார்லருமா அப்படிங்க. ஏற்கனவே உன்னை இங்கேயே வெளியே பார்த்த மாதிரி இருக்கம்மா அப்படின்னு. இல்லையே வெளியே நான் அங்கேயும் போலையே, ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னா. ஸ்கூலில் ஒரு அம்மாவோடையும் பையனோடையும் பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. மாமா அது வேறு யாருங்களாம்மா, என் ஃப்ரெண்டோட அம்மா பையன். ஸோ அவங்கள வந்து விட்டு இது பண்ண கவுண்டி நான் வந்தேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னு. இல்லைம்மா ரைட்டு தான், அவங்க அம்மா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் கைப்போம் அப்படின்னு போடும்போது அதை நீ அம்மா போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் முத்து வந்துடுதாரு. அதனால் உடனே பாராளுமாக்கு டபடபட்டு தீப்பட்டு அடிக்குது மனசு, எப்படா சமாளிக்க அப்படின்னு. அப்புறம் சமாளிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் முத்தும் நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஏன்னா பாராளுமாக்கு எப்படி சமாளிக்கன்னு தெரியல. மலேசியா மாமாங்கிற மலேசியா அப்பாங்கிற இதில் வந்து யாருமே வரவே இல்லையம்மா, என்னம்மா நடக்குது கதை அப்படின்னு கேட்குறவுடனே ரைட்டு மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையாக ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது வந்து மாமான்னு இழுக்கிறாங்க. என்னம்மா இழுக்க உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மாம்மா ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுது,
அப்படிங்கிற மாதிரியே வாயை வந்து திறக்காங்க. பார்க்கலாம்.